பாருங்க கோயம்புத்தூர்ல இப்போ வந்து ரீசெண்டா ஒரு மூவில வந்து கமிட் ஆயிருக்கேன். சோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அட பாவமே மூவில கமிட் ஆயிருக்கறா சொல்றாரு. ஓகே அடுத்து வந்து நம்ம ஜீவிதா இருக்காங்க. ஹாய் ஜீவிதா. ஹாய் என்னோட நேம் ஜீவிதா. நான் சொல்லி முடிச்சிட்டேன். நான் நீங்க யாரா போய்லாம் போய்லாம் சரி போ. என்னோட நேம் ஜீவிதா. ஜீவிதா இல்ல பாரு வீஜே என்னடா ஜீவிதா வீஜே பண்ணிட்டு இருக்கேன் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்வதி கிட்ட. சோ இந்த பொண்ண பார்த்தா எல்லாரும் லுக் லைக் பார்வதி வீஜே பார்வதின்னு சொல்றாங்களாமா? கொஞ்சம் ஓகே நான் பேசுறேன் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். சோ நான் கேக்குற கேள்விக்கு உங்க பதில் சொல்ல கூடாது. நான் டாஸ்க் சொல்ல வேண்டியது 60 செகண்ட்ல வந்து நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா யார் சொல்றங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரில் கொடுக்க போறோம். சோ இவங்க வந்து அந்த கிரில்ல வந்து 25 மினிட்ஸ் சாப்பிட்டு முடிக்கணும். அப்படி முடிச்சிட்டாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வரவங்க ஜெயிச்சிட்டாங்க. இரண்டாவது வரவங்களுக்கு ஒரு டார் இருக்கு. சோ அதுதான் பாவோம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த டார் இன்னும் தெரியல. கிரில்ல இருந்து கோணல இருக்கு. அதாவது உங்களை பார்த்தா கிரில்லே பயந்துரும்னு நினைக்கிறேன். ஏனா நீங்களும் சகப்பா வந்திருக்கீங்க. கிரில்லும் சகப்பா இருக்க போதே. அதனால தான் நான் அந்த காம்பினேஷன். சரி ஓகே நம்ம குவெஸ்டின் குள்ள போகலாம். சோ இப்ப ஸ்டார்ட் வித் விஜே பார்வதி என்கிற அப்படினா சொல்ல முடியாது. இது டென்மார்க் தெரியாதா? சிக்கன் லெக் பீஸ் இருக்குமா? உங்களுக்கு வேணா லெக் பீஸ் கூட வேற கூட தருவாங்க. இன்னும் ரெண்டு டேபிள் போட்டுருக்காங்க. ஆமாங்க இன்னொன்னு வேணா போட்டுக்கலாமா? மைக் வேற கருப்பா இருக்கு. மைக்னாலே கருப்பா தான் இருக்கும். நானும் கருப்பா இருக்கேன். நீங்க ஆல்ரெடி கருப்பு எல்லாருக்கும் தெரியும்ல. இது வேற ப்ளூ கலர்ல இருக்கு. எது ப்ளூ கலர்ல இருக்கு? அவரு நல்லாதான் விளையாண்டாரு. சோ 28 செகண்ட்ஸ். சோ பரவாயில்ல இருந்தாலும் இன்னைக்கு இவருக்கு வந்து நம்ம கிரில் குடுக்கலாம். சோ இனி கிரில் சாப்பிட போறாங்க. வாங்க சேலஞ்சுக்கு போலாம். சோ இப்ப நம்ம வந்து சேலஞ்சோட ரெடி ஆயிட்டோம். நம்ம முன்னாடி ரெண்டு கிரில்லு வந்துருச்சு. கிரில்ல பார்த்தோன்னே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. சோ சொல்ல சொல்லவே இங்க பாத்தீங்கன்னா சாப்பிட போயிட்டு இருக்காங்க. இனி
எதுவுமே அப்படிலாம் சாப்பிட விட மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, 1 minute வந்து நம்ம கேட்ட க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. இதாவது ஓரளவுக்கு ஓகே. இந்த பொண்ணு ஒரே கேள்வியில டக்குன்னு அவுட் ஆயிடுச்சு. அப்ப நான் தானே இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. சோ நியாயமா பார்த்தா இந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு கையுமே கொடுக்க கூடாது சாப்பிட. இருந்தாலும் நம்ம என்ன பண்றது, இவங்க வந்து வின் பண்ணணும் இல்லையா. சோ அதனால இப்ப நீங்க வந்து என்ன பண்ணனா, லெஃப்ட் கை வந்து யூஸ் பண்ண கூடாது. ஒரே ஒரு ஹேண்ட்ல தான் நீங்க கிரில் சாப்பிடணும். சோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இருங்க, இன்னும் அவசரப்படாதீங்க. நீங்க க்வெஸ்சன் கேட்டு இருக்கீங்க. ஏன்னா க்வெஸ்சன் தான் கேட்கணும். இருங்க இருங்க இருங்க, டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரெடி ஸ்டார்ட். ஸ்டார்ட்மா, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கை யூஸ் பண்ண கூடாது. இங்கதாங்க இருக்கு, நாங்க புடிச்சுக்கோங்க. புடிக்கலாம் வேணாம். எப்படா கிரில் சாப்பிடணும் ஆர்வத்தோட வந்திருக்கும் போல. அப்புறம் சரி, இப்ப வந்து இவங்க கிரில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல, நம்ம பேச கூடாது. அதெல்லாம் நாங்க பேசுவோம், பேச வைக்கணும். அப்பதான் இவங்க வந்து இல்ல பரவாயில்ல சாப்பிடலாம். வேணுமா? மயோனைஸ் நல்லா இருக்கு. நிறைய நிறைய ஒன்று வாங்கி தட்டுமா? டொமேட்டோ கார்னிஷ் நல்லா இருக்கு. ஏன் சாப்பிட்றத பத்தியே பேசிட்டு இருக்க? கண்ணு முன்னாடி சாப்பாட்டு பொருள் வச்சா சாப்பிடுது. அவுட் ஆயிடுச்சு இந்த பிள்ளை. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அவுட் ஆயிடுச்சு இல்லையா. சோ இப்ப அடுத்து என்ன டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ணுவோம். இதே செகண்ட்ல இவரும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுலாம். பாவம் இல்லையா, டைமர் ஆஃப் பண்ணலங்க. நாங்க முடிச்சிட்டோம். நாங்க பாத்துப்போம். உங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், வியூவர்ஸ் எல்லாம். ஓகே, உங்களுக்கு போலாமா? நான் முடிச்சு சாப்பிடுறேன். முடிச்சிடுறேன். அப்ப எல்லாம் முடிச்சு சாட இருக்கறதே. சரி, ஸ்டார்ட் பண்றேன். ரெடி ஸ்டார்ட். இது என்ன, எந்த ஊர்ல வாங்குனீங்க இந்த சட்டை? சோடா நல்லா இருக்கே. ஏ, இன்னொன்னு சொல்லட்டுமா? பச்சை கலரா இருக்கு சட்னி. சட்னினா பச்சை கலரா இருக்கு. பச்சை ஒன்னு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசி பிசின்னு இருந்தது. நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்ன அது? எறும்பு பாட்டு சாரி. நல்ல வேலை. என்னாச்சு, சுற்றுச்சா? வெறும் எலும்பாவே இருக்குதே. கிரில்ல எலும்பு தானே இருக்கும். போலி சரியில்லை நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து இந்த புள்ளதான் ஜெயிக்கும் நினைக்கிறேன். நான் வந்ததுல இருந்து கிரில் பாருங்க, கிரில் மாதிரியே இருக்குது. போட்டு பிச்சு எடுத்து வச்சிருக்குது. சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து இதை கொடுத்துடுறேன். இந்த அங்க பாவம் சும்மா பிரியாதாமா? நீ பிரியாதாமா சாப்பிடுற, எல்லாமே சாப்பிட்டு சாப்பிடு. சோ ஆல்மோஸ்ட் வந்து ஜாலியா சாப்பிட்டிருக்காங்க. என்னடா இது வெடிச்சிருச்சு? எலும்பு தெரியுது. சோ கறிக்குழம்புல எலும்பு கலந்து
நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. மக்களே இதையும் முடிச்சுட்டாங்க. இந்த பொண்ணு பாருங்க சாப்பிட்டுச்சு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு வெயிட் பண்றேன். சர்ப்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணாங்க. குடுங்க பிளீஸ். சோ இதுதான் இவங்களுக்கான சர்ப்ரைஸ். மறக்காம